نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وان سيدنا حبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا تُلْهِكُمْ اموالكم ولا اولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون صدق الله العظيم أن أنس رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم جعل قرة عيني في الصلاة رواه النسائي இவையகத்தை ஏக நாயகன் அல்லாஹுக்கே புகழழைத்தும் மக்கமா நகரில் மாணிக்கமாய் மலர்ந்த மாணபி முஹம்மதே முஸ்தபா அஹமதே முஜிதபா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பெயரிலும் அவர்களின் அடிச்சுவற்றை முழுமையாக பின்பற்றிய உத்தம நபித்தோழர்கள் அதற்கு பின்னால் வந்த தாபே ஊன் தபா உத் தாபேன் இன்னும் கியாமத்து வரைக்கும் இந்த தீனுல் இஸ்லாத்தை ஹக்கான அடிப்படையில் பின்பற்றக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ஹக்குஸ் பஹ குத்தாலா சொலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடற்றத்தையும் என்றென்றும் சொல்லிக்கொண்டே இருப்பானாக கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே நாம் இருக்கக்கூடிய ஒரு காலம் ஒரு சோதனையான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய மஸ்ஜிதுகளெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது எங்களுடைய ஜும்மாவுடைய தினத்தில் கூட மஸ்ஜிதுக்கு சென்று ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற முடியாத ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை நினைத்து கவலை அடைந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வி நல்லடியார்களே ஆனால் இஸ்லாம் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நிலைமை இருந்தாலும் இஸ்லாமிய சட்டங்களை பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வழிமுறையில் அல்லாஹ் இஸ்லாத்தை அமைத்து வைத்திருக்கலாம் அதனால் தான் சொல்லுவார்கள் இஸ்லாம் என்பது மதம் கிடையாது இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்பது மார்க்கம் மார்க்கம் என்று சொன்னால் இந்த வழி இஸ்லாமிய வழிமுறை எனவே இஸ்லாத்தை எந்த கட்டத்தில் நாங்கள் இருந்தாலும் அந்த கட்டத்தில் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியும் என்பதுதான் இஸ்லாமிய கோட்பாடு ஒரு மனிதனால் ஒரு நேரத்தில் தொலமுடியாதா மஸ்திதுகள் மூடப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை நாங்கள் முகம் கொடுத்திருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் எப்படி எங்களுடைய தொழுகையை நிறைவேற்றுவது எங்களுடைய அமல்களை நிறைவேற்றுவது எங்களுடைய நடைமுறைகளை நடந்து கொள்வது என்பதை கூட இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எமக்கு அந்த விதிமுறைகளை காட்டி தந்திருக்கிறது தான் இஸ்லாம் மார்க்கம் கடை இஸ்லாம் என்பது மதமல்ல மார்க்கம் எந்த வழியிலாவது இந்த இஸ்லாமிய மார்க்கமாக சென்றால்தான் நாம் சுவர்க்கம் அடைய முடியும் என்பதை எமக்கு தெளிவாக குர்வான் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது அல்லாவின் நல்லடியார்களே அந்த அடிப்படையில் எங்களுடைய இரண்டாவது பெரும் கடமை தொழுகையை நாங்கள் பார்க்கிறோம் இஸ்லாத்துடைய கடமையில் தொழுகை என்பது இரண்டாவது மிக முக்கிய கடமையாக அல்லாஹ் இஸ் தொழுகையை வைத்திருக்கிறார் எனவே இந்த தொழுகையை யாரும் விட முடியாது அந்த தொழுகை எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் ஒரு மனிதன் தொழுவே ஆக வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது எங்களுடைய தொழுகை சீராக அமைந்தால் எங்களுடைய விவாதத்துக்களில் இருக்கக்கூடிய இந்த தொழுகை சீராக அமைந்தால் எங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் அந்த துவாக்களின் மூலமாக அல்லாஹ்விடம் எதை கேட்கிறோமோ இந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்ட இந்த சோதனைகள் இந்த முசீபத்துக்கள் இந்த துன்பங்கள் இந்த துயரங்கள் இந்த நோய்கள் எங்களை விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய தொழுகை அசைக்க முடியாத ஒரு வணக்கமாக இருக்க வேண்டும் அல்லாஹை நல்லடியார்களே அதனால தான் எங்களுடைய தொழுகை இன்று எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் பள்ளிகள் மூடப்பட்டு விட்டதா அதனால் தொழுகை மூடப்படவில்லை பள்ளிகள் மூடப்பட்டு விட்டதா அதனால் எங்களுடைய சுஜூதுகள் மூடப்படவில்லை எந்த நிலைமையாக இருந்தாலும் தொழுகையை விடுவதற்கு யாருக்கும் எந்த சந்தர்ப்பமும் கிடையாது எந்த எந்த ஒரு சலுகையும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் குரவாயில்ல தெளிவாக சொல்லுகிறான் இந்த கூட்டத்திற்கு பின்னால நல்லோர்களுடைய வாழ்க்கைக்கு பின்னால பின்னாலுமார்கள் சஹாபாக்கள் வழிமார்கள் இவர்களுடைய காலத்துக்கு பின்னால ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் தோண்டுவார்கள் அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் தோன்றுவார்கள் இஸ்லாத்துல முதலாவது இந்த மார்க்கத்தில் செய்யக்கூடிய துரோகம் என்ன தெரியுமா அவர்கள் அலாவு தொழுகையை வீணாக்குவார்கள் தொழுகையை பால்படுத்துவார்கள் தொழுகையை பிற்படுத்துவார்கள் தொழுகையை உரிய நேரத்தில் தொழாமல் யாரெல்லாம் தொழுகையை வீணாக்குவார்களோ இவர்களுடைய நிலைமையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இவர்கள் தொழுகையை வீணாக்குவார்கள் அது மாத்திரமல்ல எப்போது இந்த சமுதாயம் இந்த முஸ்லிம் சகோதரர்கள் தொழுகையில் கையடிப்பார்களோ தொழுகையை உரிய நேரத்தில் தொழாமல் இருப்பார்களோ அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்களுடைய இச்சைகளை பின்பற்றுவார்கள் அவர்களுடைய மனம் எதை விரும்புகிறதோ இந்த மனம் போன போக்கில் நடப்பார்கள் தங்களுடைய இஷ்ட பிரகாரம் நடக்க ஆரம்பிப்பார்கள் அல்லாஹின் இடம் எது தெரியுமா என்ற அந்த நரகத்தை அவர்கள் சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அல்லாஹின் நல்லடியார்களே தொழுகையில் நாங்கள் பொடுபோக்கு செய்தோம் என்று சொன்னால் தொழுகையை உரிய நேரத்தில் தொழாமல் அதனுடைய ஹக்கை நிறைவேற்றாமல் அந்த தொழுகையில் பொடுபோக்கு செய்தோம் என்று சொன்னால் எங்களுடைய மன இச்சைகளை பின்பற்ற ஆரம்பிப்போம் அதற்கு பின்னால எது வரைக்கும் என்று சொன்னால் பயங்கரமாக பயங்கரமாக கொழுந்துவிட்டு எரியும் பயங்கரமாக கொழுந்துவிட்டு எரியும் இந்த உலக நெருப்பை போல எழுவது மடங்கு மடங்கு பவர்ஃபுல்லான அந்த நரகத்தை சந்திக்க நேரிடும் என்று அல்லாஹு அல்லாஹ் நல்லடியார்களே எனவே தொழுகையை நாங்கள் உரிய நேரத்தில் மனிதர்களாக இருக்க வேண்டும் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் பள்ளிகள் மூடப்பட்ட காரணத்தினால் தொழுகை மூடப்படவில்லை எங்களுடைய வீடுகள் தொழக்கூடிய இடங்களாக ஆக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது அல்லாஹு தாலா சொல்லுகிறான்

உங்களுடைய குடும்பங்கள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகள் தொழுகையை விட்டு உங்களை பால்படுத்த வேண்டாம் வீணாக்க வேண்டாம் என்று அல்லாஹு சொல்லுகின்றான் யாருடைய தொழுகையை யாருடைய பணம் வீணாக்குமோ யாருடைய குடும்பம் யாருடைய தொழுகையை பால்படுத்துமோ அவர்கள் யார் தெரியுமா அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் கயவர்கள் இந்த உலகத்தில் வாழும் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹுத்தாலா குறவாளில் தெளிவுபடுத்தி காட்டுகிறான் கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே எனவே தொழுகையில் நாம் அவ்வளவு கவனமாக கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது தாலா சுரத்துல் இப்ராஹிமில் நாற்பதாவது வசனத்தில் அல்லாஹ் ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துகிறான் இப்ராஹிம் நபி அலை அவர்கள் ஓதிய அவர்கள் கேட்ட ஒரு துவாவை அல்லாஹுத்தாலா எமக்கு ஞாபகப்படுத்துகிறான் இதற்காக வேண்டி சரித்திரத்தை படிச்சிட்டு ஏதோ நல்ல உள்ளத்திற்கு குளிரடைந்து விட்டோம் என்பதற்காக வேண்டி அல்ல அந்த துவாக்களை எல்லாம் ஞாபகப்படுத்துகிற நோக்கம் அந்த துவாவில் நானும் இருக்கிறேனா என்பதற்கு என்பதை சிந்திப்பதற்காக வேண்டிய அல்லாஹு தலா அந்த வசனத்தை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான் அவர்கள் அல்லாஹ் கேட்டார்கள் அல்லாஹ் என்னை ஆக்குவாயாக தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக என்னை ஆக்குவாயாக தொழுகையை தொழக்கூடியவனாகவும் அந்த தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக என்னை ஆக்குவாயாக அதே மாதிரி என்னுடைய பிச்சலத்திலிருந்தும் என்னுடைய குடும்பங்களிலிருந்தும் எனக்கு பின்னால் வரக்கூடிய இந்த சமுதாயத்திலிருந்தும் தொழக்கூடிய மக்களையும் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக என்று அல்லாஹ்விடம் துவா கேட்டார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் துவா அவர்களுடைய அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் அல்லாஹு துவாவை பொருந்திக் கொண்டு விட்டான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்ன தெரியுமா அல்லாஹ் இப்ராஹிம் அலையுசலாம் அவர்களை அவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டான் அதனால இப்ராஹிம் அலகி அவர்கள் அல்லாஹுவை தொல்லக்கூடியவர்களாக அல்லாஹுவை அவர் தொழக்கூடியவர் ஒரு அடியாராக அல்லாஹ் தலா இந்த உலகத்திற்கு காண்பித்திருக்கிறார் அதே மாதிரி இரண்டாவது கட்டமாக கேட்ட துவா என்னுடைய பிச்சலங்களிலிருந்தும் எனக்கு பின்னால் வரக்கூடிய அந்த குலத்திலிருந்தும் தொழக்கூடியவர்களை உருவாக்குவாயாக நீங்கள் யோசியுங்கள் நான் தொலக்கூடியவனா நான் தொலக்கூடியனா என்னுடைய குடும்பம் தொழுகிறார்களா நண்பர்கள் தொழுகிறார்களா என்னுடைய பிள்ளைகள் தொழுகிறார்களா என்னுடைய மனைவி மக்கள் தொழுகிறார்களா அவர்கள் தொழுதால் அந்த துவா அவர்களுடைய பெயரிலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது யார் தொழவில்லையோ யார் அந்த ஐவேளை தொழுகையையும் தொழாமல் உரிய நேரத்தில் தொழாமல் யாரெல்லாம் தொழுகையை பால் படுத்துகிறார்களோ அவர்களெல்லாம் அந்த துவாவில் உள் அடங்கவில்லை என்பதுதான் அந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்தப்படுகிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது கண்ணியமன் அல்லாஹி நல்லடியார்களே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகி வசல்ல அவர்கள் சொன்ன செய்தி சஹிவு நசாயில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்னுடைய கண் குளிர்ச்சி என்னுடைய ராகத் என்னுடைய அதாவது நிம்மதியை அல்லாஹ் தொழுகையில் வைத்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள் அல்லாஹின் நல்ல தொழுது பாருங்கள் தொழுகை நிலைநாட்டி பாருங்கள் தொழுது பாருங்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களில் அமைதியை வைத்திருப்பான் அந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களில் நிம்மதியை வைத்திருப்பான் தொழாமல் இருக்கும் காலமெல்லாம் தொழுகையை நாம் இருக்கும் காலமெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் சங்கடம் ஏற்படும் எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி அற்றிருப்போம் எங்களுடைய வாழ்க்கை பெரும் பெரும் துன்பத்தால் நிறைந்து காணப்படும் என்பதை நாங்கள் யாரும் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் என்னை அனுப்பி எனக்கு வகி அறிவித்ததெல்லாம் எனக்கு வகி அறிவித்ததெல்லாம் ஒரு பெரும் வியாபாரியாக ஆகுவதற்காக அல்ல இந்த உலகத்தை சம்பாதிப்பு الله الله غير ولكن أوحي إلي أن صبح ربك وقم من الصاجدين நபியே நாயகமே உங்களுக்கு வகி எதை தெரியுமா அல்லாஹுவை தஸ்பீக செய்து கொள்வீர்களாக அல்லாஹுவை துதித்துக் கொள்வீர்களாக அதே மாதிரி சுயூது செய்யக்கூடிய மக்களில் நீங்களும் ஆகிவிடுவீர்களாக என்று அல்லாஹ் தாலா எனக்கு வகி அறிவித்தான் என்று பெருமளா சல்லாஹூ அழகி வசலம் அவர்கள் சொன்ன செய்தி சகைகள் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணிமன் அல்லாஹு நல்லார்களே எனவே நாம் நாயகத்தை நேசிக்கிறோம் அன்பும் நபி முகமது சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களை உயிரை விடவும் நேசிக்கிறோம் அவர்களை அன்பு வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் சொன்னது என்ன பணம் சேகரிக்க நான் அனுப்பப்படவில்லை வியாபாரியாக அனுப்பப்படவில்லை எனக்கு அல்லாஹ் வகி அறிவித்ததெல்லாம் தொழக்கூடியவராக ஆகும்படிதான் அல்லாஹ் தலா எனக்கு வகை அறிவித்தான் என்று சொன்னால் அந்த நாயகத்தை நேசிக்கும் நாம் ஒரு தொழுகையை விட்டால் கூட இதற்கான கவலை ஏற்பட வேண்டும் என்பதை தான் எமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் சஹிப்

பருளாக்கப்பட்டதெல்லாம் தொழுகை தான் அது மாத்திரமல்ல சல்லல்லாஹுவா அழகிவாசன் அவங்க சொன்னார்கள் வலவுக்கான ஷெய்யுன் அஹ் இலைஹி மின்ஹா அந்த தொழுகையை விட அல்லாஹுவிடம் மிக விருப்பத்துக்குரிய ஒரு விடயம் இருக்கும் என்று சொல்லிருந்தால் அந்த வணக்கத்தை கொண்டு மலக்குமார்கள் அமல் செய்திருப்பார்கள் ஆனால் அல்லாகுடைய தூதர் சல்லல்லாஹுவா அழகிவாசரம் அவங்களுக்கு சொன்னார்கள் தபதபிகில் மலாய்க்கா மலக்குமார்கள் தொழுகைக்கு கொண்டு தான் வணங்குகிறார்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் பமின்கும் ராقيஊன் மலக்குமார்கள் சிலர் மலக்குமார்களை அல்லாஹ் ருகூவில் வைத்து படைத்திருக்கிறான் வமின்கும் சாஜிதுன் சில மலக்குமார்களை அல்லாஹ் ஸஜூதில் வைத்து இருக்கிறான் ஸஜூது செய்து கொண்டிருக்கிறார்கள் வமின்கும் பை காயமுன் அதே மாதிரி சில மலக்குமார்களை அல்லாஹ் செய்யக்கூடிய மலக்குமார்களாகவும் சஜதா செய்யக்கூடிய மலக்குமார்களாகவும் நின்று வணங்கக்கூடிய மலக்குமார்களாகவும் அல்லாஹு தாலா மலக்குமார்களை படைத்திருக்கிறான் அதனால் மலக்குமார்கள் அனைவர்களும் தொழுது கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் பெருமானால் சொன்னார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே எனவே அவ்வளவு பெரும் ஒரு மிக பெரும் ஒரு வணக்கம் தான் தொழுகை என்பதை நாங்கள் விடக்கூடாது தொழக்கூடிய மலக்குமார்கள் என்றால் சொன்னால் நாமும் தொழ வேண்டும் அந்த மலக்குமார்களை நேசிக்கின்றோம் அந்த மலக்குமார்களை அன்பு வைத்திருக்கிறோம் அல்லாஹுடைய அமரர்களை பற்றி பேசுகிறோம் அந்த அமரர்கள் செய்யக்கூடிய வணக்கங்களை பற்றி நாங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் கண்ணியமான அல்லாவை நல்லடியார்களே அந்த மலக்குமார்கள் செய்யக்கூடிய மிக பெரும் ஒரு இபாதத்து தான் தொழுகை என்பதை நாங்கள் விடக்கூடாது அல்லாவை நல்லடியார்களே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் தொழுகையை பாழ்படுத்த வேண்டாம் தொழுகையை வீணாக்க வேண்டாம் ஒவ்வொரு தொழுகையின் மூலமாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் அஸ்ஸலாத்துல் கம்சு அஸ்ஸலவாத்துல் கம்சு ஐவேளை தொழுகைகளும் ஐவேளை தொழுகைகளும் வல் ஜும்ஆது الىல் ஜும்ஆ வர் ஜும்ஆவிலிருந்து இன்னொரு ஜும்ஆ வரைக்கும் அந்த இரண்டு ஜும்மாக்களை நீங்கள் பூரணமாக செய்தீர்கள் என்று சொன்னால் கஃபாரத்துன் லிமா பையனஹுন্না அவர்களுக்கு இடைப்பட்ட அந்த நேரத்தில் செய்யக்கூடிய சிறு சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நல்லடியார்களே ஒரு முறை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அந்த பாவங்களை மன்னிக்க கூடிய விதத்தை சொல்லும் போது சொன்னார்கள் நிச்சயமாக ஒரு அடியான் தொழுகைக்காக வேண்டி தன்னுடைய முசல்லாவில் தன்னுடைய சஃபில் வந்து நின்றால் அல்லாஹ் தாலா அந்த நேரத்தில் அவனுடைய பாவங்களை ஊத்திய விதுனு அவனுடைய பாவங்கள் அனைத்தையும் கொண்டு நிறுத்தாட்டப்படும் பவுதிய அல்லாஹசகி அவனுடைய தலைக்கு முன்னால் அவனுடைய நெற்றிக்கு முன்னால் அந்த பாவங்களை குவித்து கொண்டு வைக்கப்படும் ஃபைம் பலம்மா ரக அலம்மா சஜத அவன் அதாவது ருக்கூ செய்யும் போதெல்லாம் அவனுடைய பாவங்கள் ஒன்றொன்றாக கலட்டப்படும் செய்யும் போது அவனுடைய பாவங்கள் ஒன்றொன்றாக கழுவப்படும் கழட்டப்படும் அவன் அழத்திதாளுக்கு வருகிறான பாவங்கள் ஒன்றொன்றாக கலட்டப்படும் சுஜூதில் நடுப்புக்கு வருகிறான அத்தகையாத்தில் இருக்கிறானா ஒவ்வொரு ருக்கோனில் வைத்தும் அவனுடைய பாவங்கள் ஒன்றொன்றாக அவனை விட்டும் வெட்டி எரியப்படும் என்று பெருமானால் செல்லவாக அழகிய நமக்கு சொல்லி காட்டினார்கள் நல்லடியார்களே நாம் இருக்கக்கூடிய காலம் பெரும் பாவ இருந்து கொண்டிருக்கிறோம் எங்கு பார்த்தாலும் பாவமாக இருக்கிறது எங்களுடைய கரங்களினால் தொட்டால் பாவம் கேட்டால் பாவம் பார்த்தால் பாவம் யோசித்தால் பாவம் இப்படி பாவ கிடங்குக்குள் நாங்கள் விழுந்திருக்கக்கூடிய கூடிய நாம் பாவங்களை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய தொழுகையில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் எங்களுடைய ஐவேளை தொழுகையையும் சரியாக பேணி பக்குவமாக தொழ வேண்டும் இப்படியான நிலைமையில் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் ஒரு புனிதர்களாக சுத்தமான மனிதர்களாக மாறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது சல்லல்லாஹு அழகி வசல அவர்கள் சொன்னார்கள் ஒரு குஃப்ருக்கும் ஈமானுக்கும் மத்தியில் வித்தியாசம் என்ன தெரியுமா தருக்கு சலா தொழுகையை விடுவது என்று சொன்னார்கள் யார் தொழுகையை விடுகிறானோ அவன் குஃபுருடைய காரியத்தை செய்கிறான் யார் தொழுகையை தொழுகிறானோ அவன் ஈமானுடைய காரியத்தை செய்கிறான் என்று பெருமானால் சல்லல்லாவோ அழகி வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் கண்ணியமான அல்லாவின் நல்லடியார்களே மாபெரும் இமாம்கள் கூட தொழுகையை விடுவதை பற்றி கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமகமுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் லா எஸ் ஹோ நெக்காஹு தாரிக்கு சலா up தொழுகையை விடக்கூடிய மனிதனுடைய நிக்கா சிகத்தாகாது தொழுகையை விட்டால் அவன் பாத்தில் என்ற கருத்தை அஹமது பின் ஹம்பல் ரஹ்மஹமுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இவன் இப் அப்பாஸ் அலி அல்லாஹு தாலா அணுபவர்கள் இபுள் மசூத் அலி அல்லாஹு தாலா அவர்கள் சொல்லுகிறார்கள் தொழுகையை வேணும் என்று விடக்கூடியவன் இவன் ஒரு முஸ்லீம் கிடையாது இவன் கொலை செய்யப்பட்டால் கூட அவனுடைய கொலையை வழக்காக பதிவு செய்யப்பட முடியாது என்று இவன் மசூத் இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹு தாலாடைய கருத்துக்கள் இருக்கின்றன அது மாத்திரமல்ல இமாமுனா அசாலி ரஹிமஹமுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் காஃபிர் என்ற கருத்தை இமாமுனா ஹசாலி ரஹ்மகமுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் இமாமுனா ஷாஃபி ரஹிமஹமுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் யார் வேணும் தொழுகையை விடுகிறானோ அந்த தொழுகையை விடுவது ஹலால் என்று நினைப்பானோ இவன் காஃபிராகி விட்டான் இவன் இஸ்லாத்தை முழுமையாக விட்டான் என்ற கருத்தை இமாமுனா ஷாஃபி ராஹிமஹமுல்லா அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அலி அலியும் ரதிவர்கள் சொல்லுகிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்ன தொழுகையை எந்த அளவுக்கு பேணி தொழுதார்கள் என்று சொன்னால் இதா தஹலத் இதா தகலத்தில் வக்தி ச தொழுகையுடைய நேரம் நுழைந்து விட்டால் தகையா அவர்களுடைய நிறம் மாறி போய்விடும் அவர்களுடைய மேனி சிலுத்து போய்விடும் கண்கள் எல்லாம் விடும் உடம்பில் ஏற்பட்டுவிடும் அந்த நேரத்தில் சில சகாபாக்கள் கேட்பார்கள் அழி அழி அழியல்லாக அவர்களே எதற்காக வேண்டி சுவர்க்கம் நரகத்தை பற்றி பேசப்பட்டாலோ வேற இதை பற்றி பேசப்பட்டாலும் உங்களுடைய நிலைமை இப்படி மாறவில்லை ஏன் தொழுகைக்காக வேண்டி வந்தால் மாத்திரம் உங்களுடைய நிறங்கள் எல்லாம் மாறி போய்விடுகிறது உங்களுடைய கண்கள் எல்லாம் சிவந்து போய்விடுகிறது உடம்பெல்லாம் நடுங்கு நடுங்குகிறது என்று கேட்டதற்கு அலி ரவி அல்லாஹூ தாலா சொன்னார்கள் இது சாதாரண விடயம் அல்ல இது ஒரு அமானிதம் இந்த வானங்களுக்கு எடுத்து காட்டிய போது இந்த வானம் மலைகள் பூமி இதை சுமப்பதற்கு பயப்பட்டது சுமப்பதற்கு பயந்து அதை சுமக்க மறுத்தது ஆனால் பலகீனமான நாம் இந்த அமானிதத்தை ஏற்றுக்கொண்டோம் பொறுப்படுத்தோம் கண்ணியம்மா நல்லாவே நல்லடியார்களே அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த அமானிதத்தை எப்படி நிறைவேற்றப் போகிறேன் கைஃப உவதி நான் எப்படி இந்த அமானிதத்தை நிறைவேற்றப் போகிறேன் அதை நினைத்துத்தான் அழுகிறேன் அதை நினைத்துத்தான் பயப்படுகிறேன் என்று இமாம் அலி ரல்லாஹூ தாலா அன்பு அவர்கள் நமக்கு செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள் அது மாத்திரமல்ல பெருமானார் சல்லல்லாஹோ அழகிவாசன் அவர்கள் சொன்னார்கள் அபுது யோமல் அவ்வளோ

கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பிப்பான் அதில் முதலாவது கேட்கப்படக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா தொழுகையை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான் கண்ணியமான் அல்லாஹி நல்லடியார்களே தொழுகை சீராகவில்லையா தொழுகையில் கோட்ட விட்டு விட்டோம் என்று சொன்னால் அல்லாவிழடியார்களே நரகம் வரைக்கும் பயங்கரமான தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது சல்லல்லாஹு அழகி அவர்கள் சொன்னார்கள் யார் தொழுகையை ஐவேல தொழுகையையும் பேணி பாதுகாத்து வருவார்களோ அந்த தொழுகை அவர்களுக்கு ஒளியாக ஆதாரமாக வெற்றியாக தியாமத்து நாளில் காட்சி அளிக்கும் என்று பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் யார் அந்த தொழுகையை பேணி பாதுகாக்கவில்லையோ தொழுகையை பேணி பாதுகாக்காமல் அந்த தொழுகையை விட்டு விடுவார்களோ அவர்களுக்கு அந்த தொழுகை கயாமத்தினால் வெற்றியாகவும் அமையாது ஒளியாகவும் அமையாது அவர்களுக்கு எந்த ஒரு பிரயோசனமும் கொடுக்காது அவர்கள் யாரோடு எழுப்பப்படுவார்கள் தெரியுமா யாரெல்லாம் தொழுகையை விட்டார்களோ அவர்கள் காரோனோடு எழுப்பப்படுவார்கள் ஹாமானோடு எழுப்பப்படுவார்கள் உபயுடன் ஹல்ஃபோடு எழுப்பப்படுவார்கள் ஃபிரௌனோடு எழுப்பப்படுவார்கள் தொழாத மனிதர்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு அழகி வாசலம் சொன்ன செய்தி அஹமது தபராணி நசாயி போன்ற கித்தாபுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே இமாம்கள் இந்த ஹதீஸை எழுதிவிட்டு அந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் யார் அவுனை போல ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக அவனுடைய ஆட்சி அதிகாரம் தொழுவதற்கு நேரம் இடம் கொடுக்கலையா இவங்க அவனோடு எழுப்பப்படுவார்கள் யார் வியாபாரத்தின் மூலமாக தங்களுடைய பிசினஸ் பிசினஸ் என்று தொழுகையை விடுகிறார்களோ இவர்கள் மிக பெரும் கெட்டவன் உபயின் கல்போடு எழுப்பப்படுவார்கள் யார் சொத்துக்களை சேகரிக்க வேண்டும் சொத்துக்களை சேகரிக்க வேண்டும் வீடுகளை கட்ட வேண்டும் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று தங்களுடைய சொத்துக்களை சேகரிப்பதன் மூலமாக தொழுகையை நாசப்படுத்தினார்களோ இவர்கள் காரோனோடு எழுப்பப்படுவார்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை இமாம்கள் தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே எனவே நாம் தொழக்கூடிய மனிதர்களாக தொழுகையில் பாடுபடுத்தக்கூடாது மஸ்திகள் மூடப்பட்டிருந்தாலும் வீடுகளில் தொழலாம் எங்களுடைய வீடுகளில் உள்ள மனைவிமார்களோடு பிள்ளைகளோடு வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களோடு நண்பர்களோடு தொழுகையை ஜமாத்தாக தொழக்கூடிய சந்தர்ப்ப வசதிகள் இன்று எங்களுடைய நாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எந்த பயமும் கிடையாது அன்றொரு காலத்தில் எங்களுடைய வீடுகளில் எங்களுடைய ஊர்களில் உலமாக்கள் ஒருவராக இருப்பார் எங்களுடைய ஊர்களில் ஒரு உலமா ஒரு ஹாபிஸ் ஹாபிஸ்களை காண்பது கூட மிக அரிதாக இருக்கிறது ஆனால் இன்று அலமது இல்லா மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு உலமாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால எங்களுடைய தொழுகைகளை ஜமாத்தாக தொழுவதற்கு கூட சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன எனவே நாங்கள் தொழக்கூடிய மக்கள்களாக மாறலாம் தொழுது அல்லாஹ்விடம் கேட்போம் நிச்சயமாக அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான் அதை அங்கீகரிப்பான் அதில் எந்த சந்தேகம் கிடையாது ஏ அல்லாஹ் நிஜமாவுடைய தினத்தில் நாம் சொல்லக்கூடிய மக்களாக ஆக்க ஆக்குவாயாக எங்களுடைய நாட்டில் ஏற்பட்ட அனைத்து பலாய் முசீபத்துக்களையும் நோய்களையும் இந்த நாட்டை விட்டும் நீக்கிவிடுவாயாக வெளியேக்கி விடுவாயாக அல்லா இந்த நாட்டு மக்கள் கடும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் லாக்டவுன் மூலமாக ஊரடங்கு சட்டத்தின் மூலமாக இன்று அங்கும் இங்கும் அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்று உணவில்லாமல் த தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த கஷ்டங்களையும் ஆகாரங்களையும் தொழில்களையும் அவர்களுடைய பறக்கத்தின் வரக்கத்தையும் அபிவிருத்தியும் செய்து கொடுப்பாயாக ய அல்லா இந்த சிறிய துவாவை நபி பெருமானார் முஸ்தபா சல்லல்லாஹூ அழகி வசல்ல அவர்களுடைய பறக்கத்தாலும் பொருட்டினாலும் ஏற்றுக்கொள்வாயாக அவர்களுடைய வழிமார்களுடைய பொருட்டினாலும் எங்களுடைய துவாவை எங்களுடைய ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் ஆமீன் வாஹ் ரபில் ஆலமீன் வஹம்